ஹலோ, வணக்கம். இன்னைக்கு டயட் ஃப்ரெண்ட்லி சம்பா ரவை கிச்சடி செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் ஒரு டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு, அரை டீஸ்பூன் அளவு சோம்பு, ரெண்டு லவங்கம், ஒரு சின்ன பட்டைத்துண்டு எல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சு வரணுங்க. அப்புறமா சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10 நறுக்கி எடுத்து வச்சது, அதையும் சேர்த்து ஒரு 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 நிமிஷத்துக்கு வதக்கணும். அடுத்து ரெண்டு பச்சை மிளகாய் கீறி போட்டது, அரை டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டோடனே பொடியாக நறுக்கி வச்ச கேரட்டு, ஒரு கேரட்டு ஃபுல்லாக போட்டுடுறேன். அப்புறம் நூக்கல், ஒரு சின்ன சைஸ் நூக்கல், பட்டாணி 1/4 கப்பு, எல்லாம் சேர்த்து ஒரு நல்லா வதக்குவோங்க. உப்பு இந்த காய்கறிக்கு தேவையான அளவு, மஞ்சள் தூள் 1 பிஞ்சு, சின்ன தக்காளி 1, எல்லாம் சேர்த்து நல்லா 1 நிமிஷம் வதக்கினவுடனே சம்பா கோதுமை இருக்கு இல்லைங்களா, அது 100 கிராம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துடணுங்க. இப்போ இந்த காய்கறியோடு வந்து இந்த சம்பா கோதுமையை சேர்த்துருவோம். மிக்ஸ் பண்ணி விடணுங்க. இந்த சம்பா கோதுமைன்றது நம்ம டயட் இருக்கிறது, உடம்பு இளைக்கிறதுக்கு, நல்லா சக்தி கொடுக்கறதுக்கு வந்து இது ரொம்பவே உதவியாக இருக்குங்க. இந்த மாதிரி காயோடு சேர்ந்து சாப்பிடும் போது இன்னமும் நல்ல ஹெல்த்தி ஃபுட்டாக மாறிடுவோங்க. நான் 100 கிராம் சம்பா கோதுமை எடுத்ததுக்கு 300 கிராம் தண்ணி அளவு ஊற்றுறேங்க. அதாவது 1 கப் சம்பா கோதுமைக்கு 3 கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணுங்க. இது கூடவே கொஞ்சமாக புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா குக்கரில் வந்து 3 விசில் வர அளவுக்கு நல்லா வேக விடணுங்க. குறைஞ்சது 3-4 விசிலுங்க. 4 விசில் வந்தோடனே போதுமானது, ஆஃப் பண்ணி இறக்கி எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், விசிலும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிட்டேன். நல்லா குக்கர் வந்து ப்ரெஷர் இறங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தா எல்லாமே நல்லா வெந்து நல்லா இருக்குதுங்க. இது பாருங்கள், இது மாதிரி திக்காக இருக்குது. இன்னும் குழைய வேணும்னா இன்னும் கொஞ்சம் சுடுதண்ணி போட்டு சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதாவது சூடு தண்ணி போட்டு தான் இதை வந்து கொஞ்சம் சூடு பண்ணணுங்க. அப்போ நல்லா குழஞ்சி வரும். இந்த பதம் வந்து இப்போ கரெக்டாக இருக்குது. இது வந்து அப்படியே சாப்பிடலாம். இது கூட வந்து நம்ம ஊருக்காய் எது வேணாலும் வச்சு சாப்பிடலாங்க. ஆனால் இப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். யாரெல்லாம் டயட் இருக்கிறோம்னு நினைக்கிறோமோ, இல்லை உடம்புக்கு நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடணும்னு இருக்கும்போது இந்த மாதிரி சம்பா கோதுமையை வந்து காய்கறியோடு சேர்த்து சாப்பிடுங்க. இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக நல்லா இருக்குங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.